நீங்க பிறந்ததுலேருந்து பெத்து வளர்த்து ஆளாக்கி சந்தானம் ஒரு படத்தில் சொல்ல மாதிரி, ஆமாம் மறுபடியும் பெத்து விடுங்க, அது பேண்டு மோண்டு நான் கழுவி வளர்க்குறேன் அப்படி மாதிரி. நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்களை தூக்கி பாலை ஒட்டி இதெல்லாம் சீராட்டி தாளாட்டி இதெல்லாம் பாட்டெல்லாம் பாடி அப்புறம் பப்பு சாதம் தயிர் சாதம் மோர் சாதம் இதெல்லாம் கண்ணி நாப்கின் மாட்டி உங்களை கொண்டு ப்ரீகேஜியில் சேர்த்து அதுக்கப்புறம் எல்கேஜிக்காக வரிசையிலலாம் நின்று நாலு பேர் காலில் விழுந்து கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அதுக்கப்புறம் உங்களை பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் எல்கேஜியில் என்ன கிழிச்சில் போறியன்னு அவங்க அதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லி, அது பார்த்தாம பக்கத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கிளாஸு ஃபிசிக்ஸ் கிளாஸு கராத்தே கிளாஸு கெமிஸ்ட்ரி கிளாஸு டென்னிஸ் கிளாஸு அந்த கிளாஸு இந்த கிளாஸு கண்ணாடி கிளாஸு டம்ளர் கிளாஸ்னு எல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை தூக்கி ஸ்கூட்டியில் முன்னாலே பின்னாலே உட்கார வச்சுட்டு வேலை வழி இல்லாமல் ஊரு ஊராக கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூல் டூருக்கு காசு சேர்த்து கொடுத்து கடன் பட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் ஆறாம் கிளாஸில் மார்க் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் ஒன்பதாம் கிளாஸ்லேருந்து உங்கள் கூடவே இருந்து வேலையை விட்டுவிட்டு லீவை போட்டு மெடிக்கல் லீவ் எடுத்து பத்தாம் கிளாஸுக்கு கூட இருந்து படிப்பு சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி உங்களை பத்தாம் கிளாஸில் ஒரு நல்ல மார்க் எடுத்துவிட்டு அதுக்கடுத்து எவங்காலையாக பிடிச்சி ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அதுக்கப்புறம் அங்கே படிக்க வச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க உங்களை தூக்கி போட்டு மிதித்து உங்களை ஒரு 1100 மார்க் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் அத்தோடு முடிஞ்சான ஒரு காலேஜில் தேடி அலைஞ்சு கெஞ்சி ஏதோ பண்ணி ஒரு காலேஜில் வச்சு ரொம்ப சந்தோஷம்பா தமிழ்நாடு தானே நம்ம இந்த நம்ம ஸ்டேட்டில் தானே இருக்கோம் என்ன என்ன தண்ணி வெள்ள அப்படின்னு நினச்சேன் நான். அதெல்லாம் முடித்த பிறகு ஒரு காலேஜில் சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் கேம்பஸில் தேர்னா பரவாயில்ல கேம்பஸில் தேர்லன்னா தெரிஞ்சவன் சொந்தக்காரன் மாமன் மச்சன் இவங்காலே அப்படி உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக காசை பார்த்தோன்னே ஒரு ஆட்டம் ஆடுறப்ப அதுக்கெல்லாம் தம்பி இப்படி செய்யப்படாதானா கெஞ்சி கூத்தாடி சொந்தக்காரன் தாயவில்னு பார்த்து ஒரு நல்ல பொண்ணாக கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா இருக்காமல் ஒரு பிள்ளையை பிப்பீங்க மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க பிள்ளைக்கு செஞ்சதை பேரனுக்கு செய்வான் பேரனு செஞ்சதை பேத்திக்கு செய்வான் கடைசி வரைக்கும் தான் வாழாம தான் தலைமுறை மட்டுமே வாழும் நினைக்கிற ஒரு கூட்டம் நம்ம கூட்டம் ஹவ் யூ ஆர் கோயிங் டு பே பேக் டு தேம் ஹவ் யூ ஆர் கோயிங் டு பே பேக் டு தேம் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ பீப்புள் டு பே பேக் டு தேம் இதுதான் உங்களுக்கான சரியான தருணம் அவர்களுக்கு நீங்கள் நன்றி கடன் காட்டுவது உங்களுக்காக உழைத்த தந்தைக்கும் தாய்க்கும் உறவுகளுக்கும் சமூகத்துக்கும் அரசியலுக்கும் இந்தியாவிற்கும் தேசத்திற்கும் எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்றதுக்கான அற்புதமான காலகட்டம் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் தட்டு திறக்கலனா ஒட ஐ எம் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி நவ் திஸ் இஸ் அ கோல்டன் டைம் இதுவரைக்கும் படிக்காதவங்க எவ்வளவு பேர்னு எனக்கு தெரியும் 365 நாள் இருந்தாலும் கடைசி 10 நாள் தான் நாங்கள் படிப்போம்னு கோயிலில் சத்தியம் பண்ணிட்டு கிளாஸ்குள்ள வந்தவங்க எல்லாம் தெரியும் தொலையட்டும் அடுத்து 11th படிக்கிறவங்களாவது அப்படி பண்ணாதீங்க ஆனால் இப்போ இருக்கவங்க குறைஞ்சபட்சம் இனிமேலாம் நம்மளால் முடியாது மாப்பிள அப்படின்னு சொல்கிறவனோட தயவு செஞ்சு சேராமல் இனியாவது முடியும் நம்பி உள்ளே இறங்குங்க As I told you, the purpose of education is different. நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கான ஒரே வாய்ப்பு உங்களுக்கு கல்வியின் வழியாக மட்டுமே கிடைக்கப் போகிறது யூஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் உங்களுடைய ப்ரையாரிட்டி என்ன நீங்களே முடிவு பண்ணிக்கங்க இந்த இளமையை ஆற்றலை வைத்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் அந்த அளவுக்கு நீங்கள் முட்டால் பிள்ளைகளோ சிறு பிள்ளைகளோ அல்ல யூ ஷுட் நோ வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டிஸ் இரவு நேரத்தில் உட்காந்துட்டு வாட்ஸ்அப்பில் நோண்டி நோண்டி உங்கள் டைமுக்கு ஆன் ஆவரேஜ் இந்தியன் ஸ்பெண்ட்ஸ் அட்லீஸ்ட் 6.5 hours இன் அ டே யூ நோ தட் ஒரு சராசரி இந்தியன் ஒரு நாளைக்கு இணையத்திலையும் வாட்ஸ்அப்லையும் டெலிஃபோன்லையும் டிவிலையும் சினிமாலையும் 6.5 hours ஸ்பெண்ட் பண்ணுறான் டைம் இஸ் மணி ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில்னு சொன்னானுங்க ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த நேரம் உங்களுக்கு இருக்கா அந்த நேரத்தை நீங்கள் சரியாக வச்சுருக்கீங்களா இரவு 10 மணிலேருந்து காலை 10 மணி வரை நீங்கள் பேசினா 1 நிமிஷத்துக்கு 10 காசு அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ 6 ரூபா 1 நிமிஷத்துக்கு 10 காசு விலை வைக்க ஒரு ஃபோன் கம்பெனிக்காரனா நீங்கள் எப்படி அனுமதிப்பீங்க உங்கள் 1 நிமிடத்தின் விலை அதுதானா பெருமையாக வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் பில்கேட்ஸோட 1 நிமிஷத்து சம்பளம் எவ்வளோ தெரியுமா வெக்கமா இல்லை நம்ம 1 நிமிஷத்து சம்பளம் எவ்வளையா நம்ம 1 நிமிஷத்து சம்பளம் எவ்வளையா தட்ஸ் இம்பார்ட்டன்ட் மேக் மில்லியன் இன் 1 மினிட் ஒரு பைசாக்கு ஒரு போன் கம்பெனி உங்க நேரத்தை திருடுது ஸ்டீல் த டைம் ஃப்ரம் தி சொசைட்டி டிவி டேந்து எடுத்துக்கங்க சினிமா டேந்து எடுத்துக்கங்க வாட்ஸ்அப் டேந்து எடுத்துங்க ஃபேஸ்புக் டேந்து எடுத்துங்க ட்விட்டர்ல இருந்து எடுத்துங்க ஃபேஸ்புக்ல போய் ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணி புதுசாக ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் போட்டு அதுக்கு எத்தனை லைக்ஸ் வந்து எழுதுறவ பார்த்து நமக்கு போட வேண்டிய எல்லாம் போடாட்டி அவனுக்கு ஒரு போனை போட்டு அவனை திட்டி உனக்கு அறிவில்லை ஆனா அவன் ஃப்ரெண்டு தானே நீ ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தா நான் மாத்திரம் இல்ல அப்ப இதெல்லாம் நடக்குது லைஃப் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறப்போ கொஞ்சம் சீரியஸாக இருந்துடும் தட்ஸ் இம்பார்ட்டன்ட் லைஃப் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறப்ப கொஞ்சம் சீரியஸாக இருந்துடணும் இல்லைனா லைஃப் முழுக்க சீரியஸாக போயிடும் இந்த வயசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வயசு ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான இந்த வயசில் கொஞ்சம் நீங்கள் சீரியஸாக இருந்துட்டால் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருந்துக்கலாம்
எப்போதுமே சில விஷயம் வெளியில் வந்த பிறகு தான் புரியும். நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கிறப்போ உலகத்திலே கேவலமான சாப்பாடு எங்கள் ஹாஸ்டல் சாப்பாடு தான், எங்கள் அபிப்பிராயம் அதான். இல்லை எல்லார அபிப்பிராயம் அதான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹாங்காங்கில் இருக்கான், இன்றைக்கி ஹாங்காங்கில் ஒரு பெரிய பதவியில் ஒரு பெரிய வேலையில் இருக்கான். அவன் அப்போல்லாம் கவிதையெல்லாம் எழுதுவான், எல்லாத்தையும் கிண்டல் பண்ணி இப்போ மீம்ஸ் மாதிரி அப்போ நாங்கள் கவிதையெல்லாம் எழுதுவோம். அப்போ ஒரு கவிதை எழுதினார், எண்ணத்தில் எழுமாற்றம் புரட்சி நாளும் எழுத்து நிலும் பேச்சு நிலும் அதனை காண்போம்னு எங்களுடைய மனப்பாட பாட்டு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே இவர் எழுதினார், எண்ணத்தில் எழும் மாற்றம் பூச்சி நாளும் எங்கள் ஹாஸ்டல் சாப்பாட்டில் அதனை காண்போம் அப்படின்னு. அதில் வெண்ணாட்டு பெர்னாட்சா பிளாட்டோ லிங்கன்லாம் இருக்கும் அதில். அதுக்கு போல் வருது, வெண்ணாட்டு சமயக்காரர் சின்ன தம்பி விரும்புகின்ற சூசை மீசை சுப்பு மூக்கன் இவங்கெல்லாம் சர்வர், இப்படி எல்லாத்தையும் போட்டு அடிக்கிற திருத்துவம் பிரதர் புகழ் வாழ்கன்னு திருத்துவம் பிரதரையும் எழுத்துட்டாங்க கடைசியாக. அந்த அவசரத்துக்கு துணி ஸ்பெஷல் அயனிங்னு ஒன்று போடுவாங்க, புதன்கிழமை மட்டும் எங்கள் ஸ்கூலில் கலர் ட்ரெஸ் உண்டு, அன்னைக்கு போடுறதுக்காக ஸ்பெஷலாக அன்னைக்கு மட்டும் தான் போட முடியும். ஸ்பெஷல் அயனிங் போகிறப்ப பாக்கெட்டில் வச்சு கொடுத்துட்டான், எங்கள் வார்டன் எடுத்து பார்த்துட்டார். ஏன்னா ஸ்பெஷல் அயனிங் போகிறப்ப சார் என்னமோ வச்சுருக்காங்கன்னு எடுத்து கொடுத்தா பார்த்துட்டார். அவர் என்னை கூப்பிட்டு இதை சத்தமாக படி அப்படின்னார். எல்லோரும் வர சொல்லி எண்ணத்தில் எழுமாற்றம் பூச்சிங்க எனக்கு பக்குன்னுச்சு முடிஞ்சு போச்சு, இதை நோட்டீஸ் போர்டில் போடுறா அப்படின்னார். வச்சு செஞ்சாங்க அவனை ரெண்டு நாள், படித்து முடிச்சுட்டு ரெண்டு பேரும் திருச்சியில் வேலை தேடி தெரிஞ்சோம். கையில் ஒரு 10 ரூபா காசு இருக்குது, தொண்டை தண்ணிலாம் வரலுது. ஒரு ஏப்ரல் மாதத்தில் சிங்காரத்தோப்பு தெருக்களில் இந்த முனையிலேருந்து அந்த முனை நாக்கு தள்ள அலையிறோம். போகிற இடத்துலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறான்டே, எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் வேலைக்கே வர்றோம், ஏதாவது சேர்த்துக்கங்கடா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறோங்கிறோம். இப்போலாம் நீங்கள் என்ன 5 கம்பெனி வருது 6 கம்பெனி வருதுங்கிறாய், அப்படிலாம் கம்பெனி எங்கே இருக்குன்னே தெரியாது. எல்லாம் அலைஞ்சு ஒரு கட்டத்தில் மயக்கமே வந்துருச்சு. அப்போ சாமனா சொன்னால் டே 1 ரூபா இருந்தால் கூட சில்லறை அப்படின்னு கொடுத்தான். சென் ஒரு கடையில் சில்லறை மாற்றி 1 ரூபா இடத்துல, அப்போல்லாம் பப்ளிக் ஃபோன் பூத் இருக்கும், ஃபோனை போட்டு எங்கள் திருத்தம்ன்றதுக்கு போட்டான். போட்டு என்னடா என்னடா திடீர்னு கலைச்சி போய் பேசுகிற அப்படின்னு அவர் கேட்டார். அவர் தான் மெஸ்ஸின் சார், அவர் முதல்ல தான் கேட்பார் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பார். ஏன்னா கலைச்சி போய் பேசுகிற என்னாச்சுரா அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை பிரதர், நம்ம ஹாஸ்டல் சாப்பாடு தான் பிரதர் பெஸ்ட்டு, அதை சொல்ல தான் பிரதர் கூப்பிட்டேன் அப்படின்னா. சிங்காரத்தோப்பு தெருக்களிலே வேலை தேடி நாக்கெல்லாம் உலர்ந்து நல்ல சொத்துக்கு நாயாக அலைந்தபோது தான் தெரிந்தது ஹாஸ்டல் சாப்பாடு நல்ல சாப்பாடுன்ட்டு. இந்த வயசு அப்படி தான், இப்போ எதுவுமே மொக்கையாக தான் இருக்கு, எல்லாமே ஒரு மீமோடு முடிஞ்சு போயிடும், எந்த டீட்டெயில் ஸ்டடியும் இப்போ இருக்காது. ஆனால் இதுக்குள்ளே சுதாரிக்கிறவன் புத்திசாலி, அவ்வளோதான். பாயிண்ட் நம்பர் 1, ஃபீல் யுவர் செல்ஃப் இம்பார்ட்டன்ட், யூ ஆர் நாட் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட், யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் டு சம்படி. நீங்கள் யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக இங்கு பிறந்திருக்கிறீர்கள். ரெண்டாவது, நீங்கள் நன்றி கடத்துவதன் கடன் செலுத்துவதற்கான மிக முக்கியமான நேரம் இது, தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் வெவ்வேறு விதமான ஆயுதம் இருக்குது, இந்தியாவில் இளமையும் கல்வியும் மட்டும்தான் ஆகப்பெரிய ஆயுதம். நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது நிறைய பேருக்கு இருக்கிறது, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் எதிர்த்த திரு சுப்பிரமணிக்கு பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய வரதராஜனுக்கு பதில் சொன்ன காலம்லாம் முடிஞ்சு போச்சு பாஸ், நீங்கள் அமெரிக்காவுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க. உலக நாடுகள் அத்தனையும் உங்களை போட்டியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டியது. எஜுகேஷன் இஸ் அ பேக்கேஜ், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுங்கள், தயவு செஞ்சு அதை செய்யுங்க. இந்த அதுவும் இந்த 12th standard 10th standard வந்துட்டு நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் போட்டின்னு ஒன்று பண்ணி 10 வருஷம் 20 வருஷம் ஒன்றா இருந்த பயப்பிள்ளைய கூட அவ்வளோ போய் சொல்கிறாங்க. 15 வருஷம் உங்கள் கூட ஒன்றா இருந்திருக்கான், ஒரு எல்கேஜிலேருந்து ஒன்றா படித்த பையன் மாப்பிள்ளை படிச்சுட்டான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறான், இது என்ன படிப்பு, பொய் சொல்லாதங்கிறது தான் மொதல் படிப்பு. பயல்கள்லாம் கூட தேவையில்லை, இந்த பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப அணியா, சொல்லவே சொல்லாது இல்லையா. ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் ஜெயித்தாலும் ஜெயிச்சே தான், உங்கள் தோழி ஜெயித்தாலும் ஜெயிச்சே தான், நீ ஜெயித்தாலும் ஜெயிச்சே தான், உன் நண்பன் ஜெயித்தாலும் ஜெயிச்சே தான். அடுத்தவன் தோற்று ஜெயிக்கிறதுக்கு பேர் ஜெயிப்பில்லை, அடுத்தவன் தோற்று ஜெயிக்கிறதுக்கு பேர் ஜெயிப்பில்லை, எல்லாரும் ஜெயிக்க வச்சுட்டு ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் ஜெயிப்பு. எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கப்பேன், தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பத்தின அபிப்பிராயம் எப்போதுமே எப்படி இருக்கு அப்படின்னா, இண்டிவிஜுவலி வி ஆர் குட், கலெக்டிவ்லி வி ஆர் வெரி வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன்ஸ் ஆல்வேஸ், இந்தியாவை பத்தின ஒரு பொது அபிப்பிராயம் என்பது அதுதான், இண்டிவிஜுவலி தே ஆர் ஸ்ட்ராங், கலெக்டிவ்லி தே ஆர் வீக் அப்படின்னு. இந்தியன் கிரிக்கெட்டையுமே நீங்க எடுத்துக்கங்களேன், சச்சின் டெண்டுல்கரின் சாதனை அநேகமாக விராட் கோலியை தவிர வேறு யாராலும் முறியடிக்க முடியாது இல்லையா. நேத்து ஐ எம் ரிசைனிங் ஃப்ரம் லிமிட்டட் ஓவர் கிரிக்கெட்னு தோனி அனௌன்ஸ் பண்ணோன்னே வேர்ல்டு ட்ரெண்டிங்கில் இருக்கான் ட்விட்டரில், உலகத்தில் இருக்க அவ்வளோ பேர் அதுக்காக ஐயோ நீ என்ன கேப்டன்சிலேருந்து போறியாங்க, அவ்வளோ பெரிய ரெக்கார்டு ஹோல்டர், கையில் 24 ரன் ஒரு ஓவரில் நிற்கிதுன்னா அசால்ட்டாக தோனி இருக்காங்க நமக்கே நம்பிக்கை வந்துடும். 6 பால் இருக்கு, வேற யாராவது நின்னா 6 பால் தான் இருக்கு, 24 ரன் எடுக்கணும், தோனி அங்கே நின்னா 6 பால் இருக்கு, ஏன்னா அவன் தான் 4 பால் அதை முடிப்பான். திராவிட எல்லாம் அவரா நினைச்சா தான் அவுட் ஆவார், வால் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் நின்றுட்டு ஏற்பாப்புல. சேவாக் 200 ஈஸியா 2 முறை பெஞ்ச் மார்க் பண்ணவர்லேருந்து தொடங்கி உங்களுக்கு தனியா டீமா எடுத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டீம், தனிப்பட்ட முறையில் ஒருத்தருடைய ரெக்கார்டை நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஒரு ஆள் ஒரு டீம் அடிக்கலாம், ஆனா எல்லாம் சேர்ந்து ஜிம்பாபே தோத்து போயிருவாங்க.
இவ்வளவு பேர் சேர்ந்து ஜிம்பாபேட தோத்து போயிருவாங்க. We are strong individually, collectively we are weak. சக்தேன் ஒரு படம் வந்தது பாத்தீங்களா? அதுல ஒவ்வொருத்தரும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது பாத்தீங்களா சக்தேன் ஒரு படம் பார்க்கலையா? பாருங்க, சினிமாவில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான படத்தில் ஒன்று சக்தே, இப்போ வந்ததுல தங்கல், போய் பார்க்கலாம் ரெண்டு படம். இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அந்த படத்தில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபைனல்ஸ் நடக்கும் ஹாக்கி, விமன் ஹாக்கியில். சண்டிகரை சேர்ந்த ஒரு பொண்ணும் இன்னொரு ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு பொண்ணும் தானே கோல் அடிக்கணும்னு ரொம்ப பிரயத்தனப்படுவாங்க, தங்களுக்கு பேர் கிடைக்கணும் நினைப்பாங்க. அதனால அந்த கோமல்ங்கிற பொண்ணு அந்த சண்டிகர் பொண்ணுக்கு பாஸ் கொடுக்கவே மாட்டான். கோமல் பிரீத்திக்கு பாஸ் கொடுக்க மாட்டான், பிரீத்தி கோமலுக்கு பாஸ் கொடுக்க மாட்டான். இதை அந்த ஆஸ்திரேலியன் கோச் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் அதை வச்சு பிளான் பண்ணுவார். இந்த கோமலும் பிரீத்தியும் தான் ஃபார்வர்டு விளையாடுறாங்க. ஃபார்வர்டு விளையாடுற இந்த ரெண்டு பேரும் கரெக்டாக பந்தை ஷேர் பண்ணிக்கலாம்னா இவங்களால கோல் அடிக்க முடியாது. ஃபார்வர்டுகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை, அதனால வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணுவார். ஒரு கட்டத்தில் மேட்ச் முடிய போகுது, இந்தியா ஒரு கோல் போட்டால் ஜெயிச்சிடும், ரெண்டு பேரும் டையில் இருப்பாங்க. அப்போ கோமல் வந்து அந்த பந்தை தட்டிக்கிட்டே ஓடி வருவார். இந்த பக்கம் சண்டிகர் பொண்ணு பிரீத்தி ஓடி வந்துட்டே இருப்பா, இந்த பக்கம் கோமல் கத்துவா அந்த பிரீத்தி தயவு செஞ்சு பால் பாஸ் பண்ண, ஏன்னா அவளுக்கு ஃப்ரீயாக இருக்கும், அவள் கோல் போட்ட முடியும். அப்போ அந்த ஆஸ்திரேலியா கோச்சு கவுன்சில் அவள் பால் பாஸ் பண்ண மாட்டான், ஏன்னா அவளுக்கு அவள் கோல் பண்ணும். நம்ம எப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கோல் பண்ணுமோ, நான் படிக்கல அந்த சப்ஜெக்டை நீ படிக்காத மாம்ல, அது மாதிரி பிரீத்தி பிரீத்திக்கு அவள் பாஸ் பண்ணவே மாட்டா கோல். அப்போ அந்த கோச் சொல்லுவார், ஆஸ்திரேலியன் கோல் கீப்பர்ட்ட வெளியில் வந்து பந்தை தடு, ஏன்னா இவளே தான் ஓடி வரப்போறா, முன்னால் வந்து பந்தை தடும்பா அப்படின்னு அந்த ஆஸ்திரேலியன் கோச் கத்துவார். உடனே அந்த கோல் கீப்பர் பொண்ணு என்ன பண்ணுவான், அந்த கோல் போஸ்ட்டை விட்டு கொஞ்சம் முன்னால் வந்து பந்தை கோமல்டேந்து எடுக்கிறதுக்காக தடுக்கிறதுக்காக வர ட்ரை பண்ணுவான். அந்த செகண்டு த மொமெண்ட் ஆஃப் த ஃபில்ம் யூ கேன் சி, அந்த ஒரு செகண்டில் அந்த கோல் கீப்பர் வெளியில் வந்தோடனே கோல் போஸ்ட் அங்கே ஃப்ரீ ஆயிரும், இப்போ ஃப்ரீயாக அடிக்கலாம். கோமல் அந்த பந்தை அப்படியே பிரீத்திக்கு தள்ளி விட்டு, பிரீத்தி இந்த முட்டாளுக்கு நாம் யாருன்னு காட்டும்பா, பந்து கோலுக்கு போகும், இந்தியா ஜெயிக்கும். உலகத்தின் நிறைய முட்டாள்களுக்கு நாம் யார் என்று காட்ட வேண்டியிருக்கிறது, உலகத்தின் மிகப்பெரிய முட்டாள்களுக்கு நாம் யார் என்று காட்ட வேண்டியிருக்கிறது. இந்த உலகத்தின் முட்டாள்களுக்கு இந்தியா எவ்வளவு பெரிய தேசம் என்பதை காட்டுவதற்கும், உங்கள் தாய் தந்தைக்கு நன்றி கடன் செலுத்துவதற்கும், 60 ஆண்டுகளுக்கு மேலாக மிகச்சிறந்த பாதையை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்த மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கும் கல்வியை ஒரு ஆயுதமாக பாருங்கள். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.